பிரேமா, மார்ச் மந்த்துக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு இல்ல, அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் முடிவாகும்ல. அது மாதிரி ஜாப் ரிப்போர்ட் கூட வந்துருச்சு, அதை பத்தி எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நிர்ணயிக்கிறது வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சுதான். சோ மார்ச் மந்த்துக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருச்சு இப்ப ஏப்ரல் மந்த்ல. சோ ரொம்ப எல்லாருமே உற்று நோக்கப்படுது. எல்லா எக்கனாமிஸ்டும், அதாவது யூஎஸ்ஏல மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் உள்ள எக்கனாமிஸ்ட் எல்லாமே வந்து அதை உற்று நோக்கிட்டு இருக்காங்க என்ன ஆக போகுது அப்படின்னு. டேட்டா ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி டீம் தான் ஞாபகம் வருது. அதாவது மார்ச்சோட ரிப்போர்ட் பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி அது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன், அது ஃபேஸ் பை ஃபேஸா ஓப்பன் ஆகும் அப்படின்னு. இது ஒரு செகண்ட் ஃபேஸ் நான் நினைக்கிறேன். வாங்க, இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை தொட்டு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூய ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தூய ட்ரெஸ்ஸஸ்ல வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க அதுல காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். எப்பயுமே பட்டுப்புடவை அந்த மாதிரி மட்டும் இல்லாம நிறைய பார்ட்டிஸ்க்கு போகும்போது, நம்ம வெளிநாட்டுல இருக்கும்போது டிசைனர் சாரீஸ் வந்து மாடர்ன் பிளஸ் ட்ரெடிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆதி ரொம்ப பிக் பண்ணி வந்து டிசைனர் சாரீஸ் எல்லாம் எடுத்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்தியாவில மட்டும் இல்ல, யூஎஸ்ஏ வேற எந்த நாட்டுல இருந்தாலுமே நீங்க ஆர்டர் பண்ணலாம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம், நீங்க அதுல காண்டாக்ட் பண்ணலாம். ஏகான்ஸ் ஆப் பத்தி நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம், எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தோம், அதுல கொடுத்திருந்தோம். இந்த ஒரு கடுமையான எக்கனாமிக் சிச்சுவேஷன்லயும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5% வந்து ரிட்டர்ன் தரது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு, ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 2K 2-3K அதுல போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நாங்க வந்தது. நீங்க ட்ரை பண்ண அந்த லிங்க் கீழே இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கிளீனா உங்களுக்கு ஒரு ஐடியா. Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்ட வட அமெரிக்காவில் உள்ள அனைத்து பெருநகரங்களிலும் விமர்சையாக கொண்டாட தயாராயிட்டாங்க. அதே போல நியூ ஜெர்சியில உள்ள பார்சிப்பணி நகரத்தில் திருவள்ளுவர் தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் புத்தாண்டு 2024 கொண்டாட்டம் April 20 நடக்க போதுங்க. அதாவது அடுத்த வாரம் சனிக்கிழமை 3 மணி முதல் இருக்க போகுது. நீங்க பார்சிப்பணி நகரத்தில் வசித்தாலோ இல்ல அதை சுற்று வட்டார பகுதியில் இருந்தாலோ தவறாம போய் கலந்துங்க. தமிழ் புத்தாண்டுனாலே கொண்டாட்டம் தான், அதுவும் நம்ம தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடும் போது அது இருமடங்காகுது. வாங்க ஒன்றாக கொண்டாடுவோம். பிரேமா, ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. அதாவது மார்ச் மாசத்துக்கான ஜாப் ரிப்போர்ட், மார்ச் மாதம் எவ்வளவு வந்து ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க யூஎஸ்ல, என்னென்ன செக்டர்ல நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்து எப்பயுமே வந்து பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து BLS வந்து கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு டேட்டா தான் வந்திருக்கு. மார்ச் மந்த் பார்க்கும்போது சூப்பரா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 3,03,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இப்ப யாராவது ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைச்சாங்களா ஸ்விட்ச் பண்ணலாமா? ஆனஸ்டா சொன்னா ஒரு பக்கம் வந்து ஜாப் லாஸ் ஏற்படுது, இல்ல வந்து ஃபயர் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டாலுமே உண்மையாவே ஜாப் மார்க்கெட் இப்ப நல்லாதான் இருக்கு. காரணம் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இப்ப வெளில ட்ரை பண்ணும் போது, அவன் வந்து ரெஸ்யூம் போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணும் போது நிறைய வந்து ஓபனிங்ஸ் இருந்தது, நிறைய காம்படிட்டிவ் பேரும் தராங்க அப்படின்னு அவன் வாயிலாக எனக்கு வந்து தெரிய வந்தது. பிளஸ் டேட்டாவுமே அதுதான் சொல்லுது, போன மாசம் மட்டும் 3,03,000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன சொன்னா ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த அளவுக்கு ஒரு ஹாட்டான ஜாப் மார்க்கெட் இல்ல, பட் ஸ்டில் ஒரு மோசமான ஜாப் மார்க்கெட் சொல்றதுக்கு இல்ல, ஜாப் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, அதான் டேட்டால காட்டுறாங்க. அதனாலதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் யூஎஸ்ஏல பாக்கும்போது 3.8%, முன்னாடியே 3.9% இருந்துச்சு, இப்ப ரெக்கார்ட் லோ 3.8% வந்திருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர், கண்டிப்பா இப்ப ஜாப் மார்க்கெட் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணலாம். பட் மற்ற விஷயத்தையும் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, இதுக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும், நம்ம இந்த ஒரு கம்பெனி ஏ அப்படின்னு ஒரு கம்பெனியில வேலை பார்க்கணும், கம்பெனி பின்னு வேலை பார்க்கணும். கம்பெனி ஏ வந்து பொதுவாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ற கம்பெனியா இருக்கிறாங்க, இப்ப கம்பெனி பி வந்து அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணலாம், அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குன்னா போலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப யோசிச்சுக்கிட்டு முடிவு பண்றது நல்லா இருக்கும். அதர்வைஸ் வந்து ஜாப் மார்க்கெட் நல்லா தான் இருக்கு, ஜாப் மார்க்கெட் ஹாட்டா இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமா படாது, யாரை பொறுத்த வரைக்கும், ஃபெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபெட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் வந்து கூட ஆகணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாகணும், நிறைய பேர் வேலை இழப்பு ஏற்படணும். ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொல்லணும்னா, ஏன்னா அப்பதான் வந்து உனக்கு வந்து வேஜ் இன்ஃபிளேஷன் ஏற்படாது. அதாவது போட்டி போட்டுக்கொண்டு வேலைக்கு வந்து ஆள்களை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, போட்டி போட்டுக்கொண்டு சம்பளம் தர மாட்டாங்க. ஸோ வேஜ் இன்ஃபிளேஷன் கட்டுப்படுத்தும் போது மக்கள் வந்து நிறைய செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ மற்ற விஷயங்கள் வந்து தானாக வந்து இன்ஃபிளேஷன் கூடாகுங்கிறது அவங்களோட தியரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஃபெட்டுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயமா வரல. இன்ஃபிளேஷன் டேட்டாவது சந்தோஷமா இருந்துச்சு, அதை விட மோசமா இருந்துச்சு. நான் முன்னாடி வீடியோட முதலே சொன்ன மாதிரி இன்ஃபிளேஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி டீமோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில லாஸ்டா இருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் வந்து டேட்டா வந்து ரொம்ப மோசமான நிலைமையில. அப்ப சமீபத்துல டேட்டா பார்க்கும்போது இந்த லாஸ்டான
இருக்கிற டேட்டாவா இருக்கு. உங்க ஸ்கிரீன்லயும் பார்க்க முடியும், மார்ச் மந்த் வந்திருக்கு 3.5%, அதாவது சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டா 3.5, பிப்ரவரி 3.2 இருந்தது, அதுக்கு முன்னாடி ஜனவரி 3.1. எல்லாரோட எதிர்பார்ப்பு ஜனவரி 3.1 வந்த பிறகு அட்லீஸ்ட் அந்த 2.9 அந்த மாதிரி போயிடுமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா டிசம்பர் 3.4 இருந்தது, அதுல நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க ஜனவரியும் சரி, அடுத்து வந்து பிப்ரவரியும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. ஆனா இப்போ வந்து 3.5, அதாவது டிசம்பரை விட மோசமா போயிடுச்சு. ஸோ இது ரொம்ப வந்து கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்கு. செப்டம்பர் 2023 3.7 இருந்துச்சு, அந்த ஒரு டேட்டா வந்து இப்ப அச்சீவ் பண்ணிருக்காங்க, 3.5 அப்படின்னு வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஃபெட்டுக்கு சந்தோஷமான செய்தியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஹையா தான் இருக்க போகுது தெரியுது, பட் நம்ம ஸ்டில் வந்து வெயிட் பண்ணணும். கோர் இன்ஃபிளேஷன் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? கோர் இன்ஃபிளேஷன் நம்ம வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்ஃபிளேஷன்ல வந்து நார்மல் இன்ஃபிளேஷன் டேட்டா சிபிஐ டேட்டா ஒன்று இருக்கும், கோர் இன்ஃபிளேஷன் இருக்கும். கோர் இன்ஃபிளேஷன் சொல்லும் போது எனர்ஜி அண்ட் ஃபுட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க, ஏன்னா ரெண்டும் வால்டேல இருக்கிறதுனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு மற்ற ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி எவ்வளவு இன்ஃபிளேஷன் பணவீக்க வீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி கோர் இன்ஃபிளேஷன் பார்க்கும்போது 3.8 அப்படியே நிக்குது, போன மந்த்துமே 3.8, இந்த மந்த்துமே 3.8 அப்படியே நிக்குது. கோர் இன்ஃபிளேஷன் தான் முக்கியமான ஃபேக்டரா வந்து வச்சிருக்காங்க, கோர் இன்ஃபிளேஷன் கன்சிடர் பண்ணி தான் அவங்க குறைக்க போறாங்க. ஸோ 3.8 இப்ப இருக்கு, அவங்க எதிர்பார்த்து 2%. சோ இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மத்தபடி எனர்ஜி இன்ஃபிளேஷன், ஃபுட் இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு? ஆமா, நம்ம 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு நீங்க இன்ஃபிளேஷன் பாக்கும்போது, எனர்ஜி, ஃபுட் ஆபியஸா, அடுத்து ஹவுசிங், அது ரொம்ப முக்கியம் ரைட். ஹவுசிங்னா நீங்க ரெண்ட் கொடுக்குறீங்கன்னா ரெண்டா இருக்கலாம், இல்ல மார்கேஜ் கட்டிங்கன்னா மார்கேஜா இருக்கலாம். சோ அந்த இன்ஃபிளேஷன், இப்ப சர்வீஸ் இன்ஃபிளேஷன், இதுக்குள்ள சர்வீஸ் இன்ஃபிளேஷன் போது வேஜ் இன்ஃபிளேஷன் இது எல்லாமே வரும். சோ நீ கேட்ட கேள்விக்கு எனர்ஜி இன்ஃபிளேஷன் பாக்கும்போது வந்து -1.9 நல்லா இருந்தது, இப்ப 2.12 இருக்கு. ஸோ மோசமான எனர்ஜி வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா கன்சிடர் ஆகுது. ஏன் வந்து இவ்வளவு பிரைஸ் வந்து இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாக இருந்தது, ஜனவரிலையும் பிப்ரவரியும் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் ஏறினதுக்கு காரணம் எனர்ஜி ஒரு முக்கியமான ஒரு காரணி. அடுத்த ஃபுட் இன்ஃபிளேஷன் பார்க்கும்போது 2.2 தான் இருக்காங்க. ரெண்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 5.74 இருந்தது, இப்போ 5.66, பட் ஸ்டில் ரெண்ட் இன்ஃபிளேஷன் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு ரைட். ஹவுசிங் இன்ஃபிளேஷன் வந்து 2 ஒரு ஃபேக்டர் வச்சா 5.66 எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் இன்ஃபிளேஷன் 5.27, போன தடவை 4.95 தான் இப்ப 5.27. சோ வேஜ் இன்ஃபிளேஷன் அதான் சொன்ன ஹாட்டான அந்த ஜாப் மார்க்கெட் அவங்க விரும்ப மாட்டாங்க, காரணம் அது இங்க சர்வீஸ் இன்ஃபிளேஷன்ல இம்பாக்ட் ஆகும், அதான் நீங்க ஸ்கிரீன்லயும் பாக்குறீங்க. சோ இப்படி பார்க்கும்போது இந்த 4 காம்பனன்ட்ஸ்மே வந்து ஒரு ப்ராமிசிங்கான ரிசல்ட் வரல. எதனால எனர்ஜி இன்ஃபிளேஷன் இவ்வளவு அதிகமா இருக்கு? ஆயில் பிரைஸ் தான் காரணம் ஆகுது. ஆயில் பிரைஸ் வந்து சமீப காலமாக வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, பிளஸ் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், விடாம போய்கிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் வார், அடுத்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான வார், பிளஸ் இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான வார் தொடங்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மக்கள்கிட்ட வந்து இயல்பாக நிலவுது. ஸோ இந்த ஒரு விஷயம்னா இன்னும் ஆடப் ஆகுது எனர்ஜியில், ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல எப்பெல்லாம் வந்து ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுதோ அப்பெல்லாம் வந்து அது கண்டிப்பா ஆயில் வந்து இம்பாக்ட் ஆகுது நம்ம பாத்துருக்கோம். ஃபுட் இன்ஃபிளேஷன் ஏறலன்றீங்க, ஆனா ஃபுட் பிரைஸ் எதுவுமே குறையல. இப்போ வந்து 2.2 தான் காட்டுறாங்க, அதாவது இன்ஃபிளேஷன் வந்து ஏறலன்னு தான் தெரியுது, தவிர டீஃபிளேஷன் ஆனாதான் குறையும். ஸோ ஃபுட் பிரைஸ் வந்து குறையும்னு எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. இது வந்து இயர் ஓவர் இயர் தான் நம்ம கன்சிடர் பண்றோம், அதாவது போன வருஷம் இந்த நேரத்துல இந்த ஃபுட்டோட இன்ஃபிளேஷன் பிரைஸ் எவ்வளவு இருக்கு. இப்போ ஒரு கார்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட $1000, இந்த வருஷம் ஒரு 2% ஏறிச்சுன்னா ஓகே, ஸோ அவங்களே ஓகேங்க, $1020 ஓகே, அது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதை தாண்டி ஏறும்போது தான் கவலைக்குள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2.2 தான் இருக்கு. ஃபுட் இன்ஃபிளேஷன் பத்தி பார்க்கும்போது வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் குறைஞ்சிருக்கு, பட்டர் பிரைஸ் குறைஞ்சிருக்கு, சீரியல்ஸ் குறைஞ்சிருக்கு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது 1989 அப்புறம் இவ்வளோ டிக்ளைன் ஆனது இப்போதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மீட்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து ஸ்டில் வந்து அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மாடஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இன்ஃபிளேஷன்ல இன்னொரு மிகப்பெரிய ஒரு டேட்டாவா இருக்கிறது இன்சூரன்ஸ். இந்த நேரத்துல கார் இன்சூரன்ஸ் எக்கச்சக்கமா ஆகுதான், கார் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல ஹவுஸ் இன்சூரன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதே மாதிரி இந்த நேரத்துல கார்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஒரு பிரச்சனை, ஆட்டோ ரிப்பேரோட அந்த ஒரு பிரைஸுமே வந்து ஏறி இருக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் இதுலாம் பார்க்கும்போது எதெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, யூஸ்ட் அண்ட் நியூ கார் அதோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு தெரிய வருது. ஏர்ஃபேர் அது வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது ஏர் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது அது வந்து குறைஞ்சிருக்கு. ரூம் ரெண்ட்ஸ்லாம் வந்து, அதாவது ஹோட்டல் ரூம் புக் பண்றாங்கன்னா அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதெல்லாம் வந்து இவ்வளவு மோசமான ஒரு ரிப்போர்ட்லயும் இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா பார்க்கப்படுது. ஸ்டாக் மார்க்கெட் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்றது? ஆமா, ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ அது வந்து ஃபேஸ் பை ஃபேஸாவே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த வெனஸ்டே ரிலீஸ் ஆன பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு டிக்ளைன். நீ வந்து எந்த இண்டெக்ஸ் எடுத்துட்டாலும்
சரி, டவு ஜோன்ஸ் எடுத்தாலும் சரி, எஸ்என்பி 500 எடுத்தாலும் சரி, நாஷாக் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு சரிவை சந்திச்சுது. சில நேரங்களில் வந்து எஸ்என்பி 500லாம் வந்து ரொம்பவே கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டே க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மீண்டு வந்தது. எல்லாரோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவுமே பார்த்தா தெரியும் அன்னைக்கு வந்து ரத்த கண்ணீர் தான் வடிச்சுது. அது இன்னும் மீண்ட பாடு இல்லை. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஆச்சு, அது மீண்ட பாடு இல்லை. ஸோ அது வந்து அப்படி நம்ம பார்க்கறத விட்டுட்டு இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அவ்வளோ வந்து டவுன் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஓவர் த பீரியட் வந்து திரும்ப வந்து அது அப்பாகும். எப்போ வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாத்துறாங்களோ. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, இப்போ தான் நீங்கள் வந்து உள்ள வர ட்ரை பண்றீங்கன்னா வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. ஃபேஸ் பை ஃபேஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் அடுத்த இன்ஃப்ளேஷன் டேட்டா, ஜாப் டேட்டா ரிலீஸ் பண்ணும்போது திரும்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அப்போ திரும்ப ஆவரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. பட் லாங் பீரியட் பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் திரும்ப பழைய படிக்கு வரும். எப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிக்ரீஸ் பண்றாங்களோ. அது வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து ஜூலைன்னு நான் சொல்லியிருந்தேன். போன வீடியோ சொன்னேன், ஜூன் எதிர்பார்த்தாங்க ஃபெட். நானும் போன வீடியோ சொன்னதுன்னா ஜூன் பண்றது கஷ்டம், ஜூலை பண்ணுவாங்கன்னு. இப்போ போற போக்க பார்த்தா ஜூலையே கஷ்டம் அப்படின்னு தோணுது. ஃபெட் சொன்ன மாதிரி மூணு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜூன், ஜூலை, செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் அஞ்சு மீட்டிங் தான் இருக்கு. இதுல வந்து மூணு ரேட் கட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜூன் வந்து சான்ஸே இல்லை இப்போ ரேட் கட் பண்றது. ஒருவேளை ஜூலை பண்ணாங்கன்னா நவம்பர் டிசம்பர் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஜூலையுமே ரொம்ப கஷ்டமா தான் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து ஃபெட் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டு ரெண்டு மாத்திட்டு செப்டம்பர் டிசம்பர் பண்ணலாம், ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. காரணம், இந்த வருஷம் தேர்தல் இருக்கு. என்னதான் ஃபெட் நாங்க வந்து தனியார் அமைப்பு, இதுக்கும் எங்களுக்கும் வந்து தேர்தலும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலுமே ஜூன் இல்ல ஜூலைல கண்டிப்பா ஒரு ரேட் கட்டி எதிர்பார்க்கலாம். அதுதான் வந்து நிதர்சனம் உண்மை. சோ இப்படி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜூன், ஜூலைல வந்து அதை அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து விதைக்க வேண்டிய நேரம். சோ ஒரு ஆறு மாசம் நீங்க அறுவடை பண்ணலாம். சோ இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம சொல்ல விரும்பினது. ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.